இயற்கை என்ன புரிஞ்சா இயற்கை தானா இது இயற்கை ஆயிட்டு வேற இயற்கை வேற ஏதாவது இயற்கை சொன்னான் மரம் செடி கொடிகள் எல்லாமே இயற்கை எல்லாமே இயற்கை தான் அப்போ அந்த இயற்கை இங்கே எதா இங்கேருந்து வந்து பஞ்சபூதத்து சேர்க்கை என்னது பஞ்சபூதத்துடைய பஞ்சபூதங்களால் ஆனதான் இந்த இயற்கை ரைட்டா அதுதான் வருமா செடி கொடி எங்கேருந்து பஞ்சபூத சேர்க்கையெல்லாம் வருமா இப்போ பஞ்சபூத சேர்க்கையெல்லாம் இது இது வராது சரியா இப்போ பஞ்சபூதம் எல்லாம் வந்துருக்கு இப்போ நான் அப்போ அந்த அண்டது நான் யாராக இருக்க முடியும் பஞ்சபூதம் நீங்கள் யார் எல்லாம் பஞ்சபூதானே வேற வரையா இப்போ எல்லாமே பஞ்சபூதங்களானது அப்படின்னு தீர்மானி போச்சா சரி அப்போ எல்லாமே பஞ்சபூதங்கள்னா நீ நான் வேறு சொல்ல முடியுமா இதை மடித்து வச்சு பார்த்தா நீங்கள் வேணால் சொல்ல முடியுமா ஐயா வேணால் சொல்ல முடியுமா அது சொல்ல முடியுமா மாடு நான் வேறு சொல்லுமா நாய் வேறு நான் வேறு சொல்ல முடியுமா இப்போ எதுவுமே வேறு இல்லைன்னு உங்களால் உணர்ந்த முடிந்தால் இப்போ அதுமாரி பகை வருமா ஒன்றும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுமாரி பகைப்படுவது சரியா விரோதம் கொள்வது சரியா குறை சொல்வது சரியா அப்போ உங்கள் சாப்பிடும்போது உங்கள் நாக்கு என்ன பல்ல கிடச்சிருக்கா சரி பல்ல நாக்கு கிடச்சிருக்கா கிடச்சிருக்குல்ல சாப்பிடும்போது செய்யும்போது தெரியாதுமே உங்கள் நாக்கு பல்ல கடிச்சிருக்கீங்க படிக்க படிக்கலையா ரொம்ப உழைச்சா நான் சொல்லிட்டேன் சரி உட்காந்துக்கணும் கலப்போம் நல்லா சார்ஜ் கொடுத்தோம் நீங்கள் வந்து கேட்குறதா இருக்கும் நீங்கள் எல்லாம் மைண்ட்லாம் இருக்கும் ரொம்ப வழியில் உட்காந்துட்டீங்கன்னா அதில் போகும் அப்போ உங்களால் வந்து உங்கள் நாக்கை பல் கடித்தவுடன் நீங்கள் என்னைக்காவது ஏன் கடித்த பல் தட்டிருக்கீங்களா தட்ட வேண்டியதானே கடிச்சிச்சுல வழி தாங்க முடியல கட்டிருக்கோமா ஏன் தட்டல அது நம்ம பல்லு நாக்கியா நம்ம நாக்கு நாக்கு ஏன் நாக்கு அடி இருக்கான் உங்க போக முடியாது ஏன் பல்லுக்கு தெரியாது நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்போ அட்வைஸ் பண்ணல நாக்கை கட்டி தண்ணிக்கலை நாக்கை அட்வைஸ் பண்ணல தண்ணிக்கலை அப்போ ரெண்டு ஏன்னா ரெண்டுமே நான் தான் அது அனுபவம் வழி ஆ அது யார் அது அனுபவம் நானே பல் நானே நாக்கு நானே ஆனால் ஒன்றுமே இல்லை அனுபவம் மட்டுமே இருந்தது என்ஜாய் மட்டுமே இருந்தது ஆனால் இதே அடுத்த விதமாக அடிச்சிட்டேன் நான் எதா சொல்லிட்டா விட்டுருவோமா அதை ஒரு நாள் அவன் ஓச்சு போட்டு நம்ம தூங்குவோம் தூக்கம் வருதா சாரவு தூக்கம் வருதா அவங்க மேலே விரோதம் பண்ணியிருக்கு இல்லையா அப்போ தான் எல்லாமே நான் வரும்போது உங்களுக்கு அங்கே என்ன பொறுமை இருக்கா இல்லையா பொறுத்துக்கிட்டீங்களே பொறுக்க முடிஞ்சதில்ல அப்போ உங்களை பொறுக்க முடிஞ்சது இப்போ ஐநூறு நான் வரும்போது அதே நேரம் அது யார் கொடுத்து ஏதாவது வந்து ஏற்றுக்கிட்டீங்களே ஏற்றுக்கிட்டீங்களே அதை ஏற்றுக்கிட்டீங்களே இப்போ ஏற்றுக்கிட்டீங்களே இப்போ ஏற்றுக்கிட்டீங்க ரெண்டாவது மூணாவது எல்லாம் ஒரு சம்பதானப்பா அது யாருக்கு பல்லு நானே நாக்கு நானே அப்போ சமணியம் சமண அது ஏற்றத்தில் நல்லவன் கேட்டவன் பார்க்கல பல்லு இருக்கு கெட்டவன் நாக்கு நல்ல அப்ராணி அப்படின்னு சொல்லி ஏதாவது வேறுபாடு வருதுங்களா வித்தியாசம் பார்த்தீங்களா அப்போ இங்கே ஒன்றாயிட்டீங்களா சமமாயிட்டீங்களா பத்து நாலாவது குற்றம் கூட சொன்னீங்களா குற்றம் கூட சொன்னீங்களா எந்த குற்றமும் சொல்ல குற்றம் கூட சொல்லாமல் இருக்கீங்க அஞ்சாவது பாதிக்கப்பட்டீங்களா வழி இல்லை சில அனுபவம் இருக்குது அதெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களா சரி பல்ல போய் பல்லு பல்லு சும்மா இருக்கக்கூடாது பார்த்துக்கூடாது நாக்கு கடிச்சிருச்சு ஏன் நாக்கு எனக்கு பார்த்து போயிடக்கூடாதா அப்படி ஏதாவது துக்கமாக இருந்ததா பாதிக்கப்படாது இல்லையா அப்போ அதுக்கடுத்து சொன்னீங்க சார் இன்னும் பா சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும் பார்க்கும்போது ஒரு அறி வளர்த்துக்கீங்க சாப்பிடும்போது அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் மெல்ல சாப்பிடும் சொன்னது அறி வளர்த்துக்கோங்க ஆறாவது சரியா ஏழாவது நிறைவாருங்க இதனால் ஒரு இது நிறைவாருந்தீங்களா இதனால் என்ன குறை இதுதான் வளர்ச்சி ஆனால் நிறைய இருக்குது சரி கழிச்சு விடு ஆ விட்டுரு நம்ம தானே இது போய் நாங்கள் பார்க்க அப்படின்னு இவ்வளவு ஏல் இருந்ததா இந்த ஏல் உங்களுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் இருக்க முடியுமா இது போன்ற இறைநிறை வாழ்வியல் பயிற்சி முகாம்களை நாம் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக அன்பர்கள் சமூக சேவர்கள் இயற்கை நலன் சார்ந்தவர்கள் உங்கள் பகுதியில் நடைபெற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சபூத தத்துவத்தின் இயக்கத்தில் உணவு உழைப்பு உறக்கம்
வழக்கத்தை அடிப்படையாக உணவு முறை மூலமாக யோகா மூலமாக ஆரோக்கியத்தையும் அன்பையும் ஆனந்தத்தையும் அடைவது பற்றிய முழு தத்துவத்துடன் பயிற்சியும் செய்முறையும் அளிக்கிறோம். தொடர்புக்கு அப்போ முதல்ல சொல்லக்கூடியது பஞ்சபூத சொல்லிட்டேன். பஞ்சபூத